வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு நீர் இழிவு நோய் உள்ளவங்களுக்கு. ஆண் பெண் இரண்டு பாதர்களுக்கும் இந்த நீர் நோய் வந்து நிறையா இப்போ இன்றைக்கி இருக்குது. இதை வந்து எளிமையாக இந்த சக்கரை நோய் வந்து கட்டுக்குள் வராதா அப்படின்ட்டு பலரும் ஏக்கம். இந்த ஏக்கம் வந்து இதை சரி செய்யறதுக்குன்ட்டு ஒரு சில அரிய வகையான மூலிகையெல்லாம் உண்டு. இப்படி பல வகையான மூலிகையெல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் இந்த மூலிகை இப்போ சொல்ல போகிறது மிக உச்சம் தொடர் மூலிகை தான். மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இந்த மூலிகை ஒரே ஒரு நோய் தீர்க்கும் அப்படின்றதில் பல வகையான மருந்துகள் செஞ்சு இதுலேருந்து பல நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான். இது மட்டும் இல்லாமல் இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இரவிலையோ பகல்லையோ அடிக்கடிக்கு சிறுநீர் கழிப்பாங்க. இந்த சிறுநீர் கழிஞ்சு கழிஞ்சிய உடம்பு வந்து மிக சோர்வு அடைஞ்சு போயிடும். ஏந்திரிச்சு உக்காந்து பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு வலிமை இருக்காது. அந்த அளவுக்கு பலகீனம் பண்ணி கொடுத்துரும். இதையெல்லாம் எளிமையாக சரி செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை எங்கன்னா நம்ம வயக்காட்டிலையோ கொல்லப்புறத்துலேயோ கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு மலை சேர்ந்த மூலிகை தான் இது. இந்த மூலிகை பற்றி பார்க்கலாம். இதே போல் இந்த சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு 5 வயசோ 10 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சரியாக பண்ணிவிடுவாங்க. அப்படியே போய்கினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி டேமேஜ், கிட்னி ஃபெயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கணையம் வந்து வேலையே செய்யலை, செயல் இழந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம உள் உறுப்புங்கள்லாம் ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மிக விரைவாக செயல்பாடு இழக்க செய்யக்கூடியதான் இந்த சக்கரை நோயினுடைய தன்மையை. இதையெல்லாம் நம்ம வந்து மிக எளிதில் சரி செய்யலாம். ஒரு நாளோ ஒரு வாரமோ சாப்பிட்டுட்டு எனக்கு சரியாகலன்னா கண்டிப்பாக சரியாகாது. எவ்வளோ சக்கரை நோய் எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் சரிங்க. ஒரு சில வியாதி இருக்குது, ஆரம்ப நிலையில் நம்ம கம்ப்ளீட்டாக சரி செய்யலாம். ஒரு சில வியாதி முத்தி போனாலும் சரி செய்கிறதுக்கு அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்து படிப்படியாக குறைச்சி சமநிலைப்படுத்தினாவே போதும். அதுதான் முழுமையான குணமடைகிறதுன்னு பொருள். இப்படி இந்த மூலிகை வந்து மிக விசேஷமான ஒரு மூலிகை இது செஞ்சு கொடுக்கும். இது மட்டும் இல்லாத பாத எரிச்சல், ஏந்திரிச்சு நடந்தாவே ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறவங்களுக்கு சுகர் பாத எரிச்சல் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு பாத எரிச்சல் வரும் பாருங்கள், பாதத்திலெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வந்துடும். நம்ம முகப்பருவு எப்படி வருமோ அந்த மாதிரி பாதத்தில் கொப்பளம் கொப்பளமாக வந்து அந்த வெடிப்புங்க வெடித்து அதுலேருந்து நீர் வடிஞ்சு நெருப்பு மாதிரி இருக்கும். பூமியில் நடக்கவே முடியாது. காலுக்கு நம்ம என்ன தான் இப்போது புதுசாக ஒரு செப்பலெல்லாம் வந்திருக்கு, ரொம்ப ஷார்ப்டாக பன்னு மாதிரி இருக்கும். அது மேலே வச்சு நடந்தாலும் அந்த எரிச்சல் இன்னும் ஜாஸ்தி ஆகுமே தவிர கண்டிப்பாக குறையாது. இதையெல்லாம் ஒரே ஒரு மூலிகையில் இத்தனை பலன் நமக்கு கிடைக்கும் போது நம்ம முயற்சி பண்ணி இது செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சக்கரை நோய் கட்டுக்குள் வரும் அப்படின்ட்டு அழுத்தமாக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்ட்டு நிறையா கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்டும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவு முறைகளெல்லாம் சரியாக நம்ம சாப்பிடும்போது எப்போவுமே எந்த தவறும் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த பொருளுங்க என்ன காமிச்சிட்டு என்ன அளவு சாப்பிட்றதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த மூலிகை வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா? கண்டிப்பாக கிடைக்காது. நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். இதுக்கு கேட்கும் போதே நீங்கள் கடல் அழிஞ்சில் மூலிகை அப்படின்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க. இது இல்லாத இதில் 3 வகையான அழிஞ்சில் மரம் இருக்குங்க. இது மட்டும் இது மொத்தமே இது வேர் தான். இது வேர் வேர் எடுத்து மரத்தினுடைய வேர் கட் பண்ணி தான் இது வந்து காய வச்சு பதம் பண்ணி கொடுக்குறது. இதே போல் பார்த்திங்கன்னா அழிஞ்சில் அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்குது. இது இல்லாத ஏர் அழிஞ்சில் அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்குது. அதில் எல்லாம் முள் இருக்காதுங்க. இந்த அழிஞ்சில் மரத்தில் மட்டும் இந்த வேர் மரத்தில் மட்டும் 2 அங்குலத்துக்கு இருக்கும் ஒவ்வொரு முள் நல்லா தடினமாக கனமாக இருக்கும். அந்த முள் வந்து மிக ஷார்ப்பாக நல்லா சரியான முள். இந்த மரத்தினுடைய குணாதிசயம் இந்த முள் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மரத்தினுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா இலை காய் பூ பட்டை எல்லாமே மிக மிக சிறப்பான ஒரு அம்சம் கொண்டது தான் இது.
நிறைய இதில் மருத்துவம் செஞ்சு நிறைய வியாதிகளுக்கு சரி செய்கிறதா ஒரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால் வந்து இந்த மூலிகைனால் நமக்கு எஃபெக்ட் என்ன, எந்த எஃபெக்டும் கிடையாது. கண்டிப்பாக இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மூலிகையினுடைய தன்மை எப்படி நம்ம கஷாய முறை செய்கிறது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் எளிமையாக. இப்போ முதல்ல தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி சின்ன டம்ளர், 3 டம்ளர் தண்ணி வச்சா போதுமான அளவு. 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஆச்சு. இப்போ நம்ம பார்க்குறது கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வேர் மூலிகை. இதனுடைய வேரை இடித்து பவுடர் பண்ண தான் இந்த பவுடர் இந்த கலர் இதெல்லாம் வரும். அதே நேரத்தில் இப்போது தண்ணி நல்லா சூடாகினே இருக்குது. இப்போது போடுறது அளவு பார்த்துங்க, ஒரே ஒரு சிட்டிக்கை தான். இந்த மாதிரி இந்த பாருங்க எவ்வளோ பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு சிட்டிக்கை தான், இதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா இந்த மூலிகையினுடைய தன்மை குணாதிசயம் மருத்துவ குணம் மிக மிக சிறப்பான ஒரு மூலிகை இது. அதனால் நம்ம அளவு முதல்ல கம்மி எடுக்க எடுக்க நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால் அளவு கம்மி தான் எடுத்துக்கணும் முதல்ல. இப்போ இந்த கஷாயம் வந்து 300 மில்லி தண்ணி ஊற்றிருக்கோம். 3 டம்ளர் 100 மில்லி 300 ஆச்சு. இது வந்து 200 மில்லி நீங்கள் சுருக்கிடணும். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இது வந்து டீட்டி காஷன் மாதிரி வரும். 100 மில்லி எடுத்துக்கணும் நம்ம 200 சுருக்கிட்டு. இதுதான் முறை. இது இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு 3 டம்ளர் தண்ணி ஒரு 2 டம்ளர் சுருக்கிட்டோம். 1 டம்ளர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த அளவு ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன டம்ளர் ஒன்று எடுத்துங்க. இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இது வந்து 50 மில்லி 50 மில்லிக்குள்ளே தான் வரும். இப்போது சர்க்கரை வந்து ஒரு சிலருக்கு மிக அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மூலிகைலாம் சாப்பிட்டு புது மூலிகை சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவு எடுத்து சாப்பிட்டா போதுங்க. இது வந்து எப்போ விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் போச்சுன்னா உடம்பு நல்லா சூடு ஏறும். இது சாப்பிட சாப்பிட உடம்பு அலைச்சலே இருக்காது. அதாவது டயர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டயர்ட்னஸ்ஸே இருக்காது சுத்தமாக. உடம்புக்கு வந்து எப்போவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். இதனுடைய தாக்கம் வந்து ரத்தம் வந்து சுத்திகரிக்குங்க. அற்புதமான ஒரு மூலிகை இது. ரத்தம் வந்து சுத்திகரிக்கிறதுல அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். இப்போது சர்க்கரை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமான அளவு. ஏன்னா இதெல்லாம் சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க அதிகமாக இந்த அளவுக்கு ஒரு 1 டம்ளர் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் சர்க்கரை இம்மிடியட்டாக சீக்கிரமாக குறைஞ்சிடும். அதனால் வந்து அளவு எவ்வளோ கம்மி சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அளவு தான் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த அளவு நம்ம ஒரு புத்து மதிப்பாக ஒரு நிர்ணயம் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து சாப்பிடும்போது எந்த பக்க விளைவும் கிடையாது. அந்த அளவுக்கு இதுக்கு சிறப்பான ஒரு தன்மை உண்டு. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உறுப்புங்கள்லாம் நமக்கு பழுது அடையாது கண்டிப்பாக. இந்த மூலிகை வந்து நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்குது. இது வாங்கி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது செய்யலாம். ஆனால் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. 1-2-3 முறை பதிவு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த முறையை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.